வெல்கம் டு நாகூஸ் ஹேண்ட்வொர்க். இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு அழகான துணி மெத்தை தைக்க போகிறோம். இதை வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் போடலாம். நல்ல பெருசாகவே தைச்சிருக்கோம். ஒரு வயசு குழந்தையை போடலாம், அந்தளவுக்கு தைச்சிருக்கோம். நீங்கள் இந்த அளவுக்கு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அளவை குறைச்சிக்கலாம். வெளியில் மட்டும் நல்ல கிளாத்து கொடுத்துட்டு உள் பக்கம் வந்து வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். பேபியோட மெத்தைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளி கிளாத் இந்த மாதிரி நல்ல கிளாத்தாக எடுத்துக்கோங்க. உள்ளே நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் போட போகிறோம். இப்போ இதோடைய இந்த துணியோடைய அகலம் வந்து 32 இன்ச்சஸ் இருக்குது. இதோடைய ஹைட் பார்ப்போம், 34 இன்ச்சஸ் இருக்குது. இது மேல் பக்கம், இதை மடித்து எடுத்துருக்கேன். இது கீழ்ப்பக்கம், துணியை மடித்து போட்டு 34 இன்ச்சஸ் 32 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். இதே அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட் கிளாத்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு வேஸ்ட் டவல், இப்படி இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். சுற்றி 1 இன்ச்சு மட்டும் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த வேஸ்ட் கிளாத்தில் நம்ம பழைய துணியெல்லாம் போட்டு தைக்க போகிறோம். கடைசியாக இந்த நல்ல கிளாத்தை போட போகிறோம். வேண்டாத டாப்ஸ், சுடிதார் டாப்ஸ், குர்த்தி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இது எல்லாத்தையும் தச்சு இப்படி ரெண்டு தையோ மூணு தையோ போட்டுருங்க. ஓரத்துலையும் பிரிஞ்சிடாமல் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குண்டு பின் குத்திக்கிட்டு ஓரம் ஃபுல்லாக தைச்சிட்டு நடுவில் ரெண்டு தையல் போடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம குண்டு பின் குத்தியிருக்கோம். இதை இப்படியே வந்து தைக்க போகிறோம். நீங்கள் எத்தனை குண்டு பின் குத்தியிருக்கீங்கிறத எண்ணிக்கங்க. ஏன்னா ஒன்றை எடுக்க விட்டுட்டா கூட குழந்தைக்கு வந்து பெட்டு எல்லாம் தைச்ச பிறகு குத்தக்கூடாது. எத்தனை குண்டு பின் குத்தியிருக்கோம்னு எண்ணி அதை எடுத்துடணும் கடைசியாக. இப்போ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையும் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் விட்டு மிச்சம் எல்லாத்தையும் தச்சுக்கின்றுவோம். இப்போ இப்போ நம்ம எல்லா பக்கம் ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் விட்டுட்டு எல்லா பக்கமும் தச்சிட்டோம். இதை திருப்பி விட்டுக்கோம். திருப்பி விட்டுக்கிட்டு நம்ம தச்ச வேஸ்ட்டு டவலை வந்து இதுக்குள்ளே விட போகிறோம். கார்னரை நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எந்த பக்கம் அகலம் எந்த பக்கம் உயரம்ன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கார்னரையும் இந்த கார் வேஸ்ட் கிளாத்தோடைய கார்னரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணி நகலாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சஸ் கேப் விட்டு இந்த மாதிரி துணி நகலாமல் ஒரு கிராஸ் ஸ்டிச். அங்கனைக்கு எங்கே போட்டுக்கிட்டு அப்புறம் கடைசியாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது உள்ளே இருக்க துணி நகலாமல் இருக்கணும், நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கேன், இங்கே ஒரு நாட்,
இங்கே ஒரு நாட் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இடையில இடையில நாட் போட்டு துணி நகலாமல் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நகலாமல் துணி நகலாமல் உள்ளே இருக்க வேஸ்ட் கிளாத் நகலாமல் நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருக்கோம். அங்கே நிற்கங்க, நான் நாட் போட்டிருக்கேன், ஓரம் எல்லாமே நாட் போட்டிருக்கேன். இனி நகலாது, நீங்கள் செக்குடா வேணாலும் நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இடையில இடையில ஊசியால் உங்களை தச்சுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதுக்காகன்னா இந்த துணி நகலாமல் இருக்கணும், நீங்கள் தைக்கும் போது நகலாமல் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பார்டர் எல்லாம் மிஷினில் தைச்சிட்டேன். இப்படி ஒரு தையல் போட்டிருக்கேன், அதே மாதிரி இங்கே ஒரு தையல் போட்டிருக்கேன், இங்கே ஒரு தையல், அடியில் ஒரு தையல், மூணு பக்கமும் போட்டேன். இந்த நாலாவது பக்கத்தில் ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, இதை என்ன பண்ண போகிறோம், இதை இப்படி மடித்து தைக்க போகிறோம். இந்த ஓப்பனை இந்த மாதிரி மடித்து தைச்சு இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். இந்த மாதிரி மடித்து இந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நாலு இந்த கடைசியாக ஓப்பன் பண்ணி இந்த கார்னரையும் நம்ம மடித்து தச்சிட்டோம். இப்போ வந்து மெத்த ரெடி ஆயிடுச்சு. இன்னும் மெத்த வந்து பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பைப்பிங் கொடுத்துருவோம் இந்த ஓரத்தில். இது கரப்பகுதிங்கிறதுனால நான் மடித்து தைக்கலை. இந்த மாதிரி தச்சிடுவோம். குழந்தைக்கு அழகான மெத்த ரெடி. ஓரம்லாம் பைப்பிங் தைக்கவும் ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. துணி நல்லா விலகாமல் நம்ம வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.